Hello everyone, welcome to News World YouTube channel. In this video, we will talk about Saudi Arabia SCE, that is Saudi Council of Engineering. That is the Saudi Council. This is the apply பண்ணலாம் எப்படி apply பண்ணலாம் என்னென்ன apply பண்றது தேவை அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Saudi Council of Engineers இத பத்தி தான் பார்க்க போறோம் Saudi Council Engineer-னா Saudi Arabia la vandu engineers and technicians ivungalukku la vandu oru council vechirukanga indha council vandu nam register panna da 1 year ku mela vandu inga vandu work panna mudiyum idhu da idoda procedure இது வந்து எப்படி என்ன என்னலாம் வேணுங்கறத பத்தி டீடைலா நம்ம பாப்போம் இத பத்தி சின்ன டீடைலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் SC வந்து எதுக்காகனா இன்ஜினியரிங்கோட தரத்தை வந்து உயர்த்துறதுக்காகவும் இன்ஜினியர்ஸ் வந்து ஊக்குவிக்கணும் அவங்க இன்னும் மேம்படுத்தணும்ங்கறதுக்காக சவுதி அரேபியால வந்து இந்த சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கறத வச்சிருக்காங்க எல்லா ப்ரொஃபஷனுக்குமே அதாவது எந்த ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும் எலக்ட்ரீஷியன் கார்பெண்டர் எந்த அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் எந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஒர்க்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருமே இந்த வந்து சவுதி கவுன்சில் இன்ஜினியர்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் சவுதி கவுன்சில் இருக்குது அதுக்கு வந்து தனி ஒரு வெப்சைட் மாதிரி வச்சுருக்காங்க இந்த சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியர்ஸ் மட்டும் வந்து எதுக்கு அண்டரில் இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வணிகம் மற்றும் முதலீடு அமைச்சகத்தின் கீழே வந்து இந்த சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்குது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரியாதில் இருக்குது அண்ட் ஜெத்தா அந்த மாமலையும் வந்து இதோட பிரான்ச்சஸ் வந்து இருக்குது நெக்ஸ்ட் என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதோடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து செட் பண்ணணும் அப்புறமா இதோட தொழில் வளர்ச்சி ப்ரொஃபஷ்னலாக வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறம் வந்து இதோட லைசன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக செட் பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் செட் பண்ணணும் தொழில் முறைநிலை அதாவது ப்ரொஃபஷ்னல் ஸ்டேட்டஸை வந்து எக்ஸாமின் பண்ணணும் அதாவது எக்ஸாம் வச்சு அதை வந்து கிடைக்கணும் அதாவது கரெக்டான ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி இது பண்ணுறதுக்காக தான் இந்த இதோட சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியர்ஸோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது இதுக்கு இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபோட்டோகிராஃப் வேணும் இக்காமா ஸ்கேன் காப்பி வேணும் பாஸ்போர்ட் ஸ்கேன் காப்பி வேணும் அப்புறமா சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியர்ஸோட ஒரு அத்தாரிசேஷன் லெட்டர் ஒன்று வேணும் நெக்ஸ்ட்டு வந்து லெட்டர் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் டியூலி அட்டஸ்டட் பை த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு இந்த லெட்டர் வேணும் இது வந்து என்னென்னா எதுக்காக சேம்பர் ஆஃப் காமர்ஸில் அட்டஸ்டட் வாங்கணும்னா இந்த லெட்டர் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அந்த கம்பெனியில் வந்து கொடுப்பாங்க எந்த ஒரு எம்ப்ளாயர் வந்து எந்த டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அந்த வந்து கண்டிப்பாக சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும் சில கம்பெனியில் வந்து ஆன்லைனில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அது மூலமாகவே கூட சேம்பர் அட்டஸ்டேஷன் வந்து வாங்கி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் டியூலி அட்டஸ்டட் பை த சவுதி எம்பசி இது வந்து நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட் நம்ம வந்து டிகிரி சர்டிஃபிகேட் அட்டஸ்டேட் பண்ணாமல் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்க மாட்டோம் கண்டிப்பாக இன்ஜினியர் விசாவில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் ப்ரொஃபஷனல் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் விசாவில் இருக்கிறவங்களுமே அட்டஸ்டட் வாங்கிட்டு தான் நம்ம வந்திருப்போம் சவுதிக்கு வந்தப்பமே அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அப்புறமா வந்து மார்க் ஷீட் இது இவ்வளவு வந்து இருந்தால் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இதை எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் நான் வந்து அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா இதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரியால் ஃபஸ்ட்டு ஆகும் அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸ் 250 ரியால் பெர் இயர் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து 500 ரியால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் 200 ரியால் பெர் இயர் வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸும் இருக்கும் டோட்டலி 700 ரியால் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து 750 ரியால் ஆகும் ஓகே இதுதான் நம்மளோட நீட்ஸ் அண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்